என் அன்பு பிள்ளையே, நீ இன்று வரை நடக்குமா நடக்காத என தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினா. அது இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது குழந்தையே. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை பாதுகாக்கும். நம்பிக்கை பொறுமைத்தான் அந்த பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை எனப் பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் குழந்தையே. அஞ்சாமை வாழ்வு, அச்ச மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டுக்கொள். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருந்து வரக்கூடாது. ஆம் குழந்தா, நீ வாழ்வில் ஜெயிக்கப் போகின்ற, அதுவும் என் ஆசையோடு. நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே. உன் வேண்டுதல்கள் தாமதமாகின்றது என்று கலங்காதே. விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். எனது ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றாய். ஆதலால் உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் உன்னை தெளிவுபடுத்திக்கொள். அப்பொழுதுதான் வாழ்வில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். சிரித்துக் கொண்டே கடந்து செல். உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். உனக்கு எது நல்லதோ அதுவே உனக்கு நடத்தி வைப்பேன். பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான், பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான். நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்போதும் உன் சாயப்பான் நான் இருப்பேன். தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு. நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகின்றேன். நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்ற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா? இதற்காக என் மீது இத்தனை கோபம்? அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டாயே குழந்தையே. ஏன் இந்த குழப்பம், பதற்றம், வீணான கவலை? அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து. நான் உனக்காக வேலை செய்கின்றேன். நீ எடுக்கும் முடிவுத்தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று உனக்குள் நீ சொல்லி வா. அந்த நேர்மறை எண்ணமே உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நாம் உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விஷயத்திற்கான ஆரம்ப இடமாக இருக்கும். பிறரின் தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு கவலை கொள்ளாதே. இங்கு பலரும் முட்டாள்தனமாக பேசுவதற்காகவே பிறந்திருக்கின்றார்கள் குழந்தையே. வானத்தில் தோன்றிய நிலாவிடம் கேட்டேன், நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று. வாழ்க்கையில் நாம் வளர்ந்தாலும் சரி தேய்ந்தாலும் சரி ஒரே மாதிரித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது நிலா. நிலவை போல் இருக்க கற்றுக்கொள் குழந்தையே. பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகின்றது. நியாயங்கள் தான் நிலவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. கலங்காதே, கலிகாலத்தின் உச்சக்கட்டம் அல்லவா? நீ செய்யும் நற்செயல் மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்தி விடாதே. சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை குழந்தையே. அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா? ஆகவே
உனது வேலையை நீ பார். கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை, மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கைத்தான் குழந்தையே. சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகின்றன. துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை. ஒளிரும் வாழ்க்கையை வாழ்வதற்கு இருளை கண்டிப்பாக கடந்தே ஆக வேண்டும். வாழ்க்கையில் நாம் ரசித்த எந்த ஒரு அழகான நிகழ்வும் ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான். வாழ்க்கை என்பது கேள்வி, அதை எப்படி வாழ்ந்து காட்டுகின்றோம் என்பது தான் பதில் குழந்தையே. நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகவில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் தங்கமே. உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய மனத்தில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லும். கொண்டு செல்ல எதுவும் இல்லை, கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை மட்டும். அன்பை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரமில்லாதவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கின்றோம். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறப் போகின்றது. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துள்ளி கண்ணீரும் வீணாக போகாது. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை. தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. மனம் திளராதே. மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொள்ளும், வேஷம் மனதை கொள்ளும். மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது, மற்றவர் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை குழந்தையே. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை. அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை. எதிர்பார்த்த உடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எதற்கும் கலங்காதே. உன் நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் குழந்தையே. உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைப்பதற்கே. படைத்தவன் நினைத்து விட்டான், தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை. நாம் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஆனால் நமக்கு இப்போது இருக்கும் கஷ்டத்தில் நமக்கு உதவ யாரும் முன்வரவில்லையே என்று நினைத்து கண் கலங்குகின்றாயா? நீ என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் உன் கூடவே உன் சாகியப்பா நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு இந்த கவலை? தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகின்றாய்? ஏன் தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு, நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு. நான் இருக்கும் போது எதற்காக இந்த வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் தங்கமே. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இருக்கின்றேன், கலங்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்துக் கொண்டே வருகின்றேன். உன் தேவையை பூர்த்தி செய்வேன். மனம் தளராது, விழிப்புடன் இருந்து வா. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும். என் தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும். மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனிமேல் நல்லதே நடக்கும். அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும். அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும். கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதான், ஆனால் வலி அதிகம் குழந்தையே. பேச விருப்பம் இல்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடுங்கள். நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். உண்மையாக நேசிப்பவர்கள் அதை நம்பி ஆயுள் வரை காத்திருப்பார்கள். இது மிகப்பெரிய பாவம் குழந்தையே.
நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம். நிஜங்கள் நிலைப்பதில்லை, நினைவுகள் அழிவதில்லை. உன் வாழ்வை நீ நடத்துவதாக நினைத்து கலங்காதே தங்கமே. நானே நல்ல வழியில் அதை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள். நடத்தியதும் நானே, நடப்பதும் நானே, இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். வாழ்க்கையில் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, அனைத்தும் கடந்து போகும். வாழ்க்கையில் உயர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்க எட்டாது குழந்தையே. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். யாரோட அன்பையும் உதாசீனப்படுத்தாதே. ஒரு நாள் சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்பட வைத்துவிடும் காலம். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் உன் வாழ்க்கையில். வாடிய மலரை வண்டுகள் நாடுவதில்லை, வசதியில்லாத நபரை சொந்தங்களும் தேடுவதில்லை. காலத்திற்கு உன் முயற்சிகளை கொடுத்துவிடு. நல்ல முடிவை காலம் உனக்கு பரிசளிக்கும் ஒரு நாள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள். துன்பத்தை சந்தி, பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்தி, உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்தி, உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தி, வெற்றிக்கான வழி தெரியும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படமும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை குழந்தையே. என் வைரமே, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள், நிச்சயமாக அது முடியும். காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல குழந்தையே. நான் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.